எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வால்க்ஸ்வேகன் வென்டோ போலோ பெட்ரோல் வண்டியோட ஏசி கம்ப்ரஷர் ஃபியூஸ் லொக்கேஷன் எங்கே வருதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்குண்டான வீடியோ அடுத்த ஸ்டெப்புனால போட முடியும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. போலோவில் ஏசி கம்ப்ரஷர் ஃபியூஸ் எங்கே வருது அப்படின்னா, ஏசி கம்ப்ரஷர் ஏசி ப்ளோயர் சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஆனால் கம்ப்ரஷர் பட்டனை அமுக்கணும், அமுக்கியும் ஏசி லைட்லாம் எரியுது, ஆனால் கம்ப்ரஷரும் ரேடியேட்டர் ஃபேனும் ஓடவே இல்லை. அதுக்கு ஃபியூஸ் எங்கே வருது அப்படின்னா, ஸ்டீரிங்க்கு கீழே இந்த மூடி கொடுத்துருப்பாங்க. இந்த மூடியில் ஒன்றும் எழுதியிருக்காது, அதனால தான் ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி சப்போஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகுமேனு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். இந்த மூடியில் ஒன்றுமே எழுதியிருக்காது, மேனுவல் புக்கை பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். மேனுவல் புக் இருக்கிற வண்டினா பிரச்சனை இல்லை. சப்போஸ் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கிட்ட செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குகிறவங்கள்ட்ட அந்த இது இருக்காது, அதனால் அந்த பீஸை காமிச்சிடலாம் அப்படின் தான் இந்த வீடியோ. இங்கிட்டு நிறையா சின்ன பீஸாக இருக்குது. இதில் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்னிஷன் காயிலுடைய பீஸ் லொக்கேஷன் காமிச்சிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு பீஸ் 5 ஆம்ஸ் போட்டிருக்கா, இதுதான் ஏசி கம்ப்ரஷருடைய ஃபியூஸ். இந்த ஃபஸ்ட்டு பீஸ் இது போயிடுச்சுன்னா ஏசி கம்ப்ரஷர் ஆன் ஆகாது, ஃபேனும் ஓடாது. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வால்க்ஸ்வேகன் போலோ வென்டோ பெட்ரோல் வண்டிக்கு உண்டான ஃபியூஸ் லொக்கேஷனை இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.